அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் தொடராக நாங்கள் குர்பான் கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகளை எப்படி நாங்கள் பேணி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செய்தியெல்லாம் தொடராக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் குர்பானியை கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன? பிராணியை நாங்கள் அறுக்கின்றோம் என்று சொன்னால், ஆட்டையோ மாட்டையோ நாங்கள் அறுக்கப் போகிறோம், ஒட்டுமொத்த அறுக்கப் போகிறோம் என்று சொன்னால், எங்கே நாங்கள் எந்த அடிப்படையில் அதை கவனம் செலுத்த வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் பாருங்கள். அதாவது, நீங்கள் பிராணியை, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ நீங்கள் அறுத்தால், அழகான முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அழகிய முறையில் அறுங்கள். அப்போ அழகான முறையில் அறுங்கள் என்று முதலாவதும், இரண்டாவது நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆயுதம், அந்த கத்தியை என்ன செய்யுங்கள், கூர்மையாக நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். நல்லா ஊசியாக கூர்மையாக என்ன செய்து கொள்ளுங்கள், தீட்டிக் கொள்ளுங்கள். மூன்றாவது நம்பி சொல்கிறாங்க, அறுப்பதன் மூலமாக, அந்த பிராணியை நீங்கள் அறுப்பதன் மூலமாக அதற்கு நீங்கள் நிம்மதியை கொடுங்கள் என்ற செய்தியை முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும், அபூதாவுத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலும், இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 3170வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இப்போ இது மிக மிக முக்கியமானது. இஸ்லாத்தை பாருங்கள், மனிதர்களோடும் மனிதநேயத்தோடு நடக்க வேண்டும். இஸ்லாம் மனிதநேயத்தை பேணக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு அப்பாற்பட்ட எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அது கால்நடைகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஊர்வனங்களாக இருக்கலாம், அனைத்து படைப்புகளோடும் இரக்கமாக அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். அப்போ சாப்பாட்டுக்கு தான் அறுக்கிறோம், அல்லாஹ் சொல்லித்தான் அறுக்கிறோம், நபிகள் அறுத்தாரங்க நாங்கள் அறுக்கிறோம், நபிகள் அறுக்க சொன்னாலும் நாங்கள் அறுக்கிறோம். அந்த அறுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, அழகான முறை நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் இந்த ஆடுகளை மாடுகளை கொண்டு வர நேரத்தில் தர தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க, எவ்வளோ அதாபோடு கொண்டு வராங்க. இப்போ இஸ்லாம் இது விரும்புதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த கொண்டு வரவங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சின்னு கொடுக்கணும். எவ்வளோதான் ஜும்மாக்கல்ல ஹுத்துபாக்கல்ல பயான்களை சொன்னாலும் கேட்குறாங்க, வானொலிகள் மூலம் சொன்னால் கேட்குறாங்க, பத்திரிகை மூலமாக சொன்னால் படிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் இல்லாமல் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும்போது மிக மிக கவலையாக இருக்கின்றது. வீதிகளை நாங்களே சில நேரங்களை பார்க்குறோம், மாட்டை ரெண்டு பேரும் ஒருத்தர் முன்னால் கவுத்தால் பிடிச்சி இழுத்துட்டு வருவார், பின்னால் என்ன செய்வாங்க, சாட்டையை வச்சு கம்பை வச்சு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டு தாண்டு பத்திரி போகக்கூடிய அதாவது துரத்திட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது அங்கிட்டு ஓடும், இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு இழுக்கிறது, இங்கிட்டு இழுக்கிறது, சின்ன பின்னமாக்கி சித்திரவதை செய்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம், அறுக்கிற நேரங்கள் அறுக்கிற இடங்களை பார்த்தா தரன்னு இழுத்துட்டு வருவாங்க, கீழே உட்காந்துரும், எலும்பாத சில நேரங்களில் பிடிவாதம் பிடிக்கும், சில ஆடு மாடுகள்லாம் தூக்க முடியாது, என்ன செய்வாங்க, அப்படியே எல்லாம் போட்டு தர தரன்னு இழுத்துட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அழகானவள் நடந்து கொள்ளுங்கப்பா, இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் அறுக்கிறது சரி நடந்து கொள்ளுங்க, அதே போல் அறுக்கக்கூடிய ஆயுதம் இருக்குது கத்தி, ரொம்ப கூர்மையாக இருக்கணும். இப்படி சரி அறுத்து மொட்டை கத்தியான் பரவாயில்ல, சர வச்சு எப்படி சரி அறுப்போன்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னால், நல்லா வச்சு அப்படியே மஸ்கட்டை வெட்டுற மாதிரி அப்படியே பிஸ்குன்னு அப்படி போயிடணும், வேகமாக அப்படி வெட்டி அப்படி போகக்கூடிய அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தணும். அப்போ அந்த கத்தியெல்லாம் என்ன செய்ய, அப்போ கத்தி ஒன்று எங்கள் வீட்டில் இருக்கணும், அல்லது அந்த வேலை செய்கிறவங்க கத்தி கொண்டு வராங்கன்னா, இப்போ அறுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கூர்மையாக தீட்டித்தாங்க, நல்ல கூர்மையாக. என்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஹதீஸ் எடுத்து பார்க்க நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதரவர் என்ன செய்கிறாங்க, வந்து குர்பானி கொடுக்க நேரத்தில் ஆயிஷா நாயிட்ட சொல்கிறேன், ஆயிஷாவே கத்தி நல்லா தீட்டுங்கன்றாங்க. யார் தீட்டுறதுன்னு பாருங்கள், கத்தின்றாலே அவன் தீட்டுறதா எனக்கு இயலாது, பெண்கள் அப்படி தானே, ஆண்கள் நீங்கள் நல்லா, நீங்கள் ஆண்கள் தான் நல்லா தீட்டுவீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கிட்ட கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே கத்தி நல்லா தீட்டாங்க, அவங்க நல்லா தீட்டுறாங்க, நல்லா பதமாக கூர்மையாக தீட்டி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படியே மெதுவாக வெட்டத்தான் செய்கிறாங்க, அந்த மாட்டை கொள்ளத்தான் செய்கிறாங்க, அறுக்கத்தான் செய்கிறாங்க, அந்த நேரத்திலையும் கூட இரக்கமான முறையில் அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கணும்னு சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடிய நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். மாட்டை விற்கிறவங்க கொண்டு வரவங்க அதில் கவனீனமாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவை சல்லி, அவங்களுக்கு தேவை பணம், பணத்துக்காக வேண்டி எப்படி சரி மாட்டை கொண்டு வர, இழுத்துட்டு கொண்டு வந்தாலும் சரி, அடித்து கொண்டு வந்தாலும் சரி, தண்ணி கொடுக்காமல் கொண்டு வந்தாலும் சரி, சாப்பாடு கொடுக்க கொண்டு வந்தாலும் சரி, அதை அவன் கவனம் செலுத்த மாட்டாங்க. சில ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம், சஹாபாக்கள் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு இந்த பிராணிகளை வாங்கி என்ன செய்வாங்களாம், நாங்களெல்லாம் கொழுக்க வைப்போம்னு சொல்கிறாங்க. என்ன கொடுக்கறது, எல்லாம் சந்தோஷப்படணும், நல்லா கொழு கொழுன்னு கொளுத்து ஒரு ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை என் அடியா எனக்காண்டி கொடுத்தான், எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி
என்ன செய்ய அந்த ஹதீஸில் சில செய்தியை பார்க்குறோம். நாங்கள் கொழுக்கு வைப்பதற்காக வேண்டி தீனிகளை போட்டு நன்றாக நாங்கள் என்ன செய்வோம், சாப்பிட வைப்போம், சாப்பிட கொடுப்போம், கொழுக்க வைப்போம் என்ற ஹதீஸை பார்க்குறோமா இல்லையா? எனவே அன்புக்குரியவர்களே, இப்போ நீங்கள் அதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இப்போ நாங்கள் அன்றைக்கி தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் ரொம்ப இரக்கத்தோடு அன்போடு அதில் அதை கூட நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், இந்த குர்பானியை நாங்கள் கொடுக்கும் பொழுது குர்பானியை அறுத்தாச்சுப்போம். இப்போ குர்பானியை நாங்கள் அறுத்துட்டோம்னு சொன்னால் அப்போ இந்த நேரத்தில் இன்னொரு ஹதீஸ், அதாவது பின்னுக்கு வரக்கூடிய ஒரு ஹதீஸன், இந்த அறுக்கிற நேரத்தில் பெண்கள் அறுக்கலாமா என்று கேட்டால் ஆண்கள் தான் அறுக்கிறது. இப்போ பெண்கள் சில நேரம் பெண்கள் அறுக்க பயப்படுறான், அதனால தான் இந்த சில இடங்களில் பார்க்குறோம் இந்த கத்தியை பிடிச்சி கொடுக்குறது. பெண்கள் வீட்டுக்குள்ளே மனைவியோ அம்மாவோ சகோதரியோ யாரோ பெண் என்ன சின்ன பிள்ளை என்ன செய்கிறாங்க, கத்தியை பிடிச்சி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய துறை ஹதீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தாராளமாக அறுக்கலாம், ஆனால் பயப்படக்கூடாது. பயம் பிரச்சனை அறுக்கு நேரத்தில் ரத்தத்தை பார்த்து அரவாசில் விட்டு ஓடுவாங்கன்னு அறுக்கக்கூடாது. கடைசி வரை அறுக்கலன்னு சொன்னால் துணிவு இருக்குது, துணிச்சல் இருக்குது, அறுக்க முடியும். அல்ஹம்துலில்லா இஸ்லாம் தாராளமாக அனுமதி வழங்குகின்றது. ஒரு ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம், அன்ன இம்ராத்தன் த பஹத் ஷாத்தன் பி ஹஜரின், ஒரு பெண் என்ன செய்கின்றால் ஒரு ஆட்டை கல்லால் அறுக்கின்றால், ஒரு கூர்மையான கல்லால் என்ன செய்கின்றால் அறுக்கின்றால். அப்படி அறுக்கக்கூடிய நேரத்தில் நபியு சல்லா அலி இஸ்லாமன் தாலிக் அல்லாவுடைய தூத்தை கேட்கப்படுச்சு, யார சொல்லலாம், ஒரு பொம்பளை ஒரு கூர்மையான கல்லால் என்ன செஞ்சுக்கிறா, ஒரு ஆட்டை அறுத்திருக்கிறாள். அமர வி அக்கலிஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை சாப்பிடுவதற்கு ஏவினார்கள் என்ற செய்தியை புகாரியில் 5504 ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். அப்போ பெண் அறுக்கலாம். இன்னொரு ஹதீஸில் வருது, அந்த ஆட்டை அந்த பெண்மணி என்ன செய்கிறா, மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படி மேய்ச்சிட்டு இருக்க நேரத்தில் அடிபட்டு அது அப்படி கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்குது. அப்போ மவுத்தா போயிருமோ செத்து போயிருமோன்ற அவசரத்தில் அந்த பெண் என்ன செய்கின்றால் கத்தி ஒரு ஆயுதம் இல்லை, பக்கத்தில் கல் தான், கூர்மையான கல் இருக்குது, அந்த கல்லால் அப்படியே அறுக்கக்கூடிய காட்சி ஹதீஸில் புகாரில் இன்னொரு ஹதீஸ்லையும் பார்க்குறோம். அப்போ என்னன்னு சொன்னால் அப்போ அறுக்கலாம், அதாவது ஏதோ கத்தியாகவும் இருக்கலாம், அறுக்கக்கூடிய ஆயுதம் பொதுவாக கூர்மையாக இருக்க வேண்டும், அது எதுவாகவும் இருக்கலாம். இப்போ அன்றைய காலத்தில் ஆயுதங்கள் குறைவு, கல்லால் அறுத்துருக்குறாங்க. ஆனால் பல்லால் அறுக்கிறதுலாம் ரிசுவ தடை செஞ்சுக்கிறாங்க, பல்லால் பிடிச்சி இப்படி அறுத்து கழுத்தை பிடிச்சி அப்படி கடிச்சு இழுத்து அதெல்லாம் இஸ்லாம் தடை செஞ்சுருக்கு. அப்போ கூர்மையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஹதீஸ் என்ன எங்களுக்கு சொல்லுவதுன்னு சொன்னால் பெண்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அறுக்கலாம், ஆனால் தைரியம் இருக்கணும், துணிவு இருக்கணும். ரத்தத்தை பார்த்து விட்டுட்டு ஓடக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடாது. கடைசி வரை அறுத்து முடிய காட்டி துணிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருக்க வேண்டும். அது அறுக்க நேரத்தில் பல ஆண்களுக்குன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை ஒழுக்கங்களை பேணி என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்று பாருங்கள், இப்போ ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை அறுத்தாச்சு. இப்போ அறுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பங்கு வைக்க போகிறோம். இப்படி பங்கு வைக்கிற நேரத்தில் சில ஆளுக்கு வளமையாக நாங்கள் பார்க்குறோம், மூணு பங்கு வைங்க, மூணு பங்கு வைங்கன்றான். இதுக்கு இஸ்லாத்தில் எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. நாங்கள் அறுத்த இறைச்சி மூன்றாக பங்கு வைக்க வேண்டும் எந்த ஹதீஸிலும் கிடையாது. எப்படி பங்கு வைப்பாங்க, ஒன்று வந்து அறுக்கக்கூடிய குடும்பத்துக்குன்னு எடுக்கிறாங்க, இன்னொன்று வந்து ஏழைகளுக்குன்னு எடுக்கிறாங்க, இன்னொரு பங்கை வந்து சொந்தக்காரங்கன்னு எடுக்கிறான். ஆ, இப்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டலை. ஆனால் எப்படி அப்போ மூணு பேர் தான் போகுது, ஆனால் சமமாக பிரிக்கன்று கிடையாது. இப்போ எப்படி மூணாக பிரிக்கிறாங்களோ, சொந்தக்காரங்களுக்கு உண்டு, ஏழைகளுக்கு உண்டு, தனது குடும்பத்துக்கு உண்டுன்னு மூணாக பிரிக்கிறாங்க, மூணாக பிரிக்கணும் என்று பிரிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, சமமாக பிரிக்கணும்னு பிரிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஆனால் அந்த மூணு சாராருக்கு தான் போகுது எப்படியுமே, குடும்பம் கொடுக்கக்கூடியவங்களும் இறைச்சி எடுக்கிறாங்க, ஏழைகளுக்கும் போகுது, சொந்தக்காரர்களுக்கும் போகுது, அப்படி தான் போகுது. ஆனால் அது இவ்வளோ இவ்வளோ தான் கொடுக்கணும்னு கிடையாது. எங்களுக்கு தேவை எவ்வளோவா, எங்களுக்கு ஒரு கிலோ தேவையாக ஒரு கிலோ மட்டும் போதும், நான் எல்லாக்கான கொடுத்தேன், எல்லாத்தையும் எல்லாக்குன்னு கொடுத்துருவோம். சிலருக்கு எனக்கு தேவையே இல்லை, நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியும் இருக்கலாம். எனக்கு ஒரு 2 கிலோ எடுத்துக்கிறோம், ஒரு 5 கிலோ எடுத்துக்கொள்வோம், அப்படியும் எடுக்கலாம். அப்போ எவ்வளோ எங்களுக்கு கொஞ்சம் தேவையோ வச்சு சாப்பிட்றதுக்கு தாராளமாக என்ன செய்யலாம், எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாம் ஏழைகளுக்கு, சொந்தக்காரர்களுக்கு, உறவுகளுக்கு, பந்தங்களுக்கு, சொந்தங்களுக்கு பங்கு வைக்கக்கூடிய பழக்கத்தை இஸ்லாம் என்ன செய்யறது எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இப்போ அந்த அடிப்படையில் அந்த குர்பானி அறுக்கக்கூடிய நிகழ்வு நாங்கள் பார்க்கணும். அல்லாஹத்தான் என்ன சொல்கிறான்டா, அதாவது 22வது அத்தியாயம் 36வது வசனம் 22வது அத்தியாயம் 36வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து சொன்னால் அப்படியே குர்பான் கொடுக்கக்கூடிய, உலுகையாக கொடுக்கக்கூடிய, பிராணியில் அறுக்கக்கூடிய சட்டத்தால் அப்படியே சொல்லிக்கிட்டே வாரம் சொல்லிக்கிட்டு வந்து ஃபக்குலூ மின்ஹா, இப்போ நீங்கள் அறுத்த அந்த பிராணியிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போ எல்லாம் சொல்கிறான், அப்போ அறுத்தவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. வாத்தீமுல் காணி, அழகாக சொல்கிறான் பாருங்கள் எல்லாம். அதாவது காணியன்னு சொன்னால் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது, அவங்களுக்கு தேவை இல்லை, அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாட்டுக்கு கொடுங்க. வாத்தியமுல் காணியன்,
அதாவது தேவை இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யுங்க, நிறைவாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது அந்த இறைச்சியை சாப்பிட கொடுங்க. வல் மூத்தர்ற தேவை உடையவர்களுக்கும், அதாவது ஏழைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியன் 22:36 வசனத்தில் என்ன செய்யலாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அன்புக்குரியவர்களே, அப்போ எங்களுக்கு எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒரு அளவு எடுத்துகிட்டு என்ன செய்கிறது, அப்படியே கொடுக்கக்கூடிய காய்ச்சல் பார்க்க சிலாருக்கு என்ன செய்யும், எங்களுக்கு நல்ல இறைச்சி எடுக்கிறது, இரல்லாம் எங்களுக்கு எடுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எடுங்க, இதெல்லாம் எடுங்களுக்கு எடுங்க, அந்த பகுதி எங்களுக்கு தாங்க, இந்த எங்களுக்கு தாங்க, அப்படி அல்லாவுக்காண்டா இருக்கிறீங்க. அப்போ அல்லாவுக்கான கொடுக்குற ரசூல் என்ன சொல்கிறாங்க, நீ விரும்புகிறத ப்ளஸ் அவருக்கு கொடுன்னு சொல்கிறான். அப்போ எங்களுக்கு அந்த பாதி இந்த பாதி இந்த பாதி நம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பாதி கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும், இந்த பாதி அவ்வளோ ருசி இருக்காது, ஆக இதெல்லாம் கொடுங்க. அப்போ எது நல்லமோ அதைத்தான் கொடுக்கணும். அப்போ ஏதோ ஒரு அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு என்ன செய்யணும், ஏழைகளுக்கு பங்கு வைக்கக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். இதில் தாராளமாக என்ன செய்யலாம், செல்வந்தர்களுக்கும் தேவையில்லாத வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கலாம். அப்போ இதில் கொடுத்தால் வாங்கிக்கொள்ள வேணும். நான் பெரிய நானே 5 மாடு கொடுத்துருக்குறேன், நான் 2 ஆடு கொடுத்துருக்குறேன், நான் ஒட்டை மரத்து கொடுத்துருக்கேன், ஏண்ட வீட்டுக்கு நீங்கள் ஒரு வந்து பார்சல் தாரீங்களா, யார் அப்படி நினைக்கக்கூடாது, கேட்டு தான் போகக்கூடாது, அப்படி இருக்கு இஸ்லாம் சொல்லுது. அதாவது ஒரு சமயம் உமர் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்தவர்கள் ஒரு சில பொருட்களை அன்பளிப்பாக கொடுக்குறான். அப்போ உமர் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன யாரை சொல்கிற, எனக்கு தாரீங்க, எனக்கு தான் எல்லாமே இருக்குது, எனக்கு தான் நான் நிறைவாக அல்ல எனக்கு நல்லா தந்திருக்கிறான் தான் என்கிட்ட எல்லாம் இருக்குதே, என்னை விட ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க, என்னை விட தேவையுடையவர்கள் நிறைய இருக்கிறாங்க, யாரை சொல்லலாம், அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்ல நேரத்தில் அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, உமர் அவர்களே, உங்களை தேடி உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பொருள் வருகிறது என்று சொன்னால், உங்களுக்கு தரப்படுகின்றது வழங்கப்படும் என்று சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க, ஆனால் நீங்கள் கேட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். இனிமேல் அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே வருத வீட்டுக்கு வருதா, நான் வசதி வாய்ப்பாக இருக்கிறேன், எனக்கு நிறைவாக இருக்குது, நானும் குர்பான் கொடுத்தானே இருக்கிறேன், அது எங்களுக்கு தேவையில்லை, தந்துட்டாங்களா, அது ஏழை ஒரு அதாவது அடிமட்டத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்ல நடுவர்க்கத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்ல ஒரு பெரிய குலத்தால் சார்ந்தாக இருக்க உயர்ந்தராக இருக்கலாம், சல்லிக்காராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், எங்களுக்குன்னு ஒரு பார்சல் வந்து தாராரா, இல்லை கொஞ்சம் இறைச்சி வந்து தாராரா, தாராளமாக பெற்றுக்கொள்ளாமல் சாப்பிடலாம், இஸ்லாம் தடை இல்லை, அப்படிப்பட்டவங்களும் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் என்ன செய்து எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய விடயங்களை பொறுத்தவரை எத்தனை நாளைக்கு வைத்து சாப்பிடலாம். அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து 3 நாளைக்குத்தான் இந்த உணவுகளை, 3 நாளைக்குத்தான் இந்த குர்பானை சாப்பாட்டை வச்சு சாப்பிடணும், 3 நாளைக்கு சாப்பாட்டு வைக்கக்கூடாது, சேமிச்சு வைக்கக்கூடாது. இப்போ அதுக்கு நான் குர்பானை கொடுக்குறேன்னு சொன்னால் நான் என்ன செய்யலான்னு சொன்னால், 3 நாளைக்குத்தான் அந்த இறைச்சி, அப்போ அந்த 3 நாளைக்கு தக்கனதான் இறைச்சி எடுத்துக்கணும், அப்போ மற்றதெல்லாம் என்ன செய்யணும், போகணும். பிறகு அந்த சட்டத்தை ரசூல பிறகு ஒரு காலத்தை மாத்துறாங்க. நான் ஹதீஸில் பார்க்கும்போது இன்ன ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நஹானா அன் நவுக்குல மின் லுஹூமி நுஸ்கினா பாத சலாசின், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 நாளைக்கு மேல் சேமித்து வைப்பதை எங்களுக்கு தடை செய்தார்கள். முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3982 ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். அப்போ 3 நாளைக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாது. பிறகு அது மாற்றப்பட்டது, அதை குன்னா லா நும்சிக்கு லுஹூமல் அல்லாஹி ஃபௌக சலாசின், நாங்கள் 3 நாளைக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னத ஜவ்வத மின்ஹா வ நவுக்குல மின்ஹா, பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எங்களை சேமித்து வைப்பதற்கும் அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதற்கும் கட்டளையிட்டார் என்ற செய்தியை, ஏவினார்கள் என்ற செய்தியை புகாரியில் 2980 ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீமில் 3989 ஹதீஸ் இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டது. அது ஆரம்பத்தில் என்னென்னு சொன்னால், இந்த இறைச்சி ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். 3 நாளைக்கு கொஞ்சம் தான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கலாம். அப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு 3 நாளைக்கு மேலே எடுத்துகிட்டு என்ன செய்யறது, மற்ற எல்லா ஏழைகளுக்கு தேவையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் அப்படி சொன்னாங்க. பிறகு என்ன செய்ய, அந்த சட்டம் மாற்றப்பட்டு நீங்கள் பிரயாணம் போகிற நேரத்தில், அந்த காலத்தை அப்படித்தானே, ஒரு பிரயாணம் போகிறேன்னு சொன்னால் ஒரு மாதம் பிடிக்கும், 2 மாதம் பிடிக்கும், 6 மாதம் பிடிக்கும், 1 வருஷம் பிடிக்கும். அப்போ அந்த பயணத்து அளவுக்கு உணவுகள் தேவை. அப்போ ரசூல் சொல்கிறாங்க, அப்போ உங்கள் பயணத்துக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய இறைச்சியை எவ்வளோ காலம் என்ன செய்யலாம், சேமித்து வைத்து சில நேரம் என்ன செய்யலாம், பச்சை இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஆக்கி சாப்பிடுவாங்க, சிலர் உப்புக்கண்டம் போட்டு கொஞ்சம் நீண்ட நாளைக்கு நாங்கள் கொடுத்த குர்பான் சந்தோஷமாக கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடுன்ற அடிப்படையில் உப்புக்கண்டம்ன்ற அடிப்படையில் காய வச்சு இறைச்சியை காய வச்சு என்ன செய்வாங்க, நேரத்துக்கு எடுத்து சாப்பிடக்கூடிய நிகழ்வும் இருக்குது. தாராளமாக சாப்பிடலாம், சேமித்து வைக்கலாம் என்ற செய்தியையும் இப்படியான ஹதீஸின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய
தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படி பல சட்டங்களை குர்பான் கொடுக்கக்கூடிய பல சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் நமக்கு அழகாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். இன்ஷா இன்னும் பல சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள், அதாவது குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் சில நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அதெல்லாம் என்ன என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய சிந்தனைக்கும் நோக்கி இருக்கின்றோம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.